காலை வணக்கம். இப்போ ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அவங்க மேலே முதல் தகவல் அறிக்கை, அது 154 சிஆர்பிசி மூலமாக தான் போடுறாங்கல்ல. அது 154 என்ன சொல்லுதுன்னா, காக்னிசபிள் அஃபென்ஸ் இருந்தால் தான் எஃப்ஐஆர் போடணும். ஸோ இப்போ உங்களுடைய கருத்துப்படி அந்த எஃப்ஐஆரில் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கான தேவையான ஃபேக்ட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 482 காஸ்ட் எஃப்ஐஆர் போடலாம். நம்பர் ஒன். நம்பர் டூ, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா, ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்கல்ல, அதை வந்து கோர்ட்டு வந்து 190 சிஆர்பிசியில் காக்னிசன்ஸ் எடுக்கும்போது அந்த காக்னிசன்ஸை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அங்கே மெட்டீரியலே இல்லை ஃபைனல் ரிப்போர்ட்டில், இவர் காக்னிசன்ஸ் எடுத்தாருன்னு சேலஞ்ச் பண்ணி 482 காஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் டேக்கன் காக்னிசன்ஸ் எடுத்த பிறகு சார்ஜு வாரண்ட் கேஸாக இருந்தால் வாரண்ட் கேஸ் ரெலவன் ப்ரொவிஷன் லோவர் கோர்ட்லேயே சார்ஜுக்கு பண்ணக்கூடாதுன்னு டிச்சார்ஜுக்கு அப்ளிகேஷன் போடலாம். கமிட் லாய் செஷன்ஸ் கோர்ட்டுன்னா அதில் வந்து நீங்கள் 239 சிஆர்பிசியில் பெட்டிஷன் போடலாம். இது சம்பந்தமாக ஒரு அருமையான தீர்ப்பு ஏஐஆர் 2022 சுப்ரீம் கோர்ட் 42/18 ஏஐஆர் 2022 சுப்ரீம் கோர்ட் 42/18 ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் பை டெப்டி சூப்பரண்டா போலீஸ் வர்சஸ் ஆர் சவுந்தரராஜு. இது கேஸில் 239 என்ன சொல்லுது, டிச்சார்ஜ் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது இல்லாமல் இந்த கரப்ஷன் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் டு தி சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பக்கம் பக்கமாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இதில் என்னன்னா, இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து அந்த அக்யூஸ்டுக்காக நோட்டீஸ் கொடுக்குறாரு, உங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்து என்ன செய்யணுமோ செய்யுங்க. காலை வணக்கம், நன்றி.